அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்துலேருந்து முல்லை தற்காப்பு கலைக்கழகத்துடைய தலைமை பயிற்சியாளர் பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன். நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா சார்பில் வந்துட்டு 17 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க நம்ம இந்தியாவிலான சிறப்பு போட்டிக்கு. மலேசியாவில் நடந்தது, அங்கே பார்த்திங்கன்னா கோலாலம்பூர் அப்படிங்கிற இடத்துல வச்சு நடந்தது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. மலேசியா, தாய்லாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர், அந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வயசு கீழே ஒரு கேட்டகரியாகவும், 10 வயசுலேருந்து 17 வயசு கீழே 17 வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓப்பன் கேட்டகரியாகவும் 2 கேட்டகரி நடத்துனாங்க. அது வந்துட்டு கோவை மாவட்டம் சார்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா முல்லை தற்காப்பு கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 52 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. 8 தங்கமும், 15 வெள்ளியும், 29 வெண்களும் வந்து பார்த்திங்கனாக்க வென்றிருக்காங்க. வெவ்வேறு பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியாக நடைபெற்றது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு, சுருள்வால், வால், மான்கொம்பு, வேல்கம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கைச்சோடி, கம்பு ஜோடி அப்படிங்கக்கூடிய அடிமுறை பாடங்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க. இது வந்துட்டு மலேசியா சினிமா கழகமும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோடேஷனுக்கு காளிதாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு இது இன்னும் நடத்துனாங்க. இந்த கோவை மாவட்டத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய முல்லை தற்காப்பு கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதக்கங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை செஞ்சுருக்காங்க. அதுக்காக வந்துட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஓவரால் ஃபஸ்ட் ரன்னர் அப் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்தை நாங்கள் பிடிச்சோம். முதல் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசிய சினிமா கழகம் வந்துட்டு பெற்றாங்க. இந்த இடத்துல இந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு எப்பவுமே கவர்மெண்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அண்டர் மினி சப் ஜூனியர்லேருந்து நடத்த மாட்டாங்க, சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் தான் நடத்துவாங்க. இந்த போட்டியானது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மினி சப் ஜூனியர் கீழே ஒரு பிரிவாகவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லிட்டு 10 வயசுலேருந்து 17 வயசுக்கு உட்பட்ட மாணவர் வந்து ஒரே கேட்டகரியில் போட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் காம்படிஷன் தான். 11 வயது மாணவருமே வந்து பார்த்திங்கனாக்கா 17 வயது மாணவரோட விளையாடினாங்க. அந்த மாதிரி விளையாடி தான் அன்றைக்கி மெடல் பண்ணி வந்திருக்கிறாங்க மாணவர்கள். காம்படிஷனுக்கு மாணவர்கள் எப்படி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷன் ஒரு 2 மாதம் வந்துட்டு கடுமையான பயிற்சியில் மேற்கொண்டாங்க. அதுபோக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிகள்லேருந்தும் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ சிலம்பக்கலை வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா இப்போ தமிழகத்தில் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக வந்துட்டு சிஎம் டிராஃபி இப்போ தான் முதலமைச்சருக்கான கோப்பை நடத்துகிறாங்க. அதில் பல்வேறு விதமான இப்போ நிறையா நலத்திட்டங்கள் கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் வந்துட்டு சிலம் வந்துட்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ்லேயுமே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எங்களுடைய மாணவர்கள் எல்லாருமே அந்த செய்திக்காக வந்துட்டு ரொம்ப கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ப்ளஸ் அந்த மாதிரி வந்துட்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் நடத்தினாலுமே அதுலேயுமே எங்களுடைய மாணவர்கள் வந்து அதில் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.